பனங்கிழங்கு அடியிலிருந்து நுனி வரை மனிதனுக்கு மட்டும் இல்லை இந்த விலங்குகளுக்கும் இது வந்து உணவாக பயன்படுது. இந்த பனங்கிழங்குல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னாக்க, நம்ம எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறது இல்லை, இயற்கையாக வரக்கூடிய ஒரு பொருள். அதனால் வந்து இது மனிதனுக்கு மிகச்சிறந்த உணவு, கால்நடைகளுக்கும் மிகச்சிறந்த உணவு. வறட்சியான காலங்களில் பனங்கிழங்கு தோண்ட வந்தான் வறட்சியான காலத்தில் இந்த மாட்டுக்கு கூட இந்த மட்டையில் இருக்கிற அந்த குச்சியை எடுத்துகிட்டு அது மாட்டுக்கு உணவாக போடுவாங்க. என்ன இப்போ நாங்களே வறட்சியான காலங்களில் இதில் பயன்படுத்தியிருக்கோம். பனைமரம் வச்சு வச்சவன் பார்த்துட்டு சாவான், தென்னைமரம் வச்சவன் தின்னுட்டு சாவான்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த பனைமரம் பார்த்துட்டு சாவன், தென்னை வச்சவன் தின்னுட்டு பல ஆண்டுகள் ஆகும் பயன் தர்றதுக்கு. பயன் கொடுக்க ஆரம்பித்தாலும் 100-112 ஆண்டுகள் இந்த பனைமரத்தோட வயசு. அதனால தான் பல்லாண்டு வாழ்கன்னு சொல்லுவாங்க, அது வந்து தவறான வார்த்தை. பனை போல் வாழ்க அப்படின்னா 112 வருஷம் ஒரு மனிதன் வாழணுங்கிறதுக்காக. சாப்பிட்டா சக்கரை நோய் வரவே வராது. மிச்சம் மண்ணுக்கடியில் இருந்து வர்ற பொருள், உருளைக்கிழங்கு ஆகட்டும், வேற கிழங்குகள் ஆகட்டும், அதெல்லாம் சாப்பிட்டா சக்கரை சத்து கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த பனங்கிழங்கு சாப்பிட்டா சக்கரை சத்து வரவே வராது. அதனால் தைரியமாக சாப்பிடுங்க. இப்போ இந்த பனைமரம் இருக்குது, இது வந்து பழம் தர்றதுக்கே பல ஆண்டுகள் ஆகும். இப்போ அதில் கிடைக்கக்கூடிய அந்த நொங்குன்ற சொல்கிற அந்த பொருள் நம்ம கோடை காலத்தில் அந்த அம்மை போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய சிறந்த உணவு, இயற்கை உணவு. பனைமரத்தோட இலை வந்து எல்லாமே மேல் நோக்கி தான் இருக்கும். மழை தண்ணி மழை பெய்யும்போது அதோட அதில் விழுகிற மழை தண்ணி மொத்தமும் அதோட வேருக்கு தான் போய் சேரும். ஒரு பனைமரம் வந்து ஒரு ஆண்டுக்கு 25,000 லிட்டர் தண்ணி மழை தண்ணியை தன்னுக்கு அடியில் வேருக்கு அடியில் சேமித்து வைக்கும். இந்த இதை வந்து வேறு எந்த மரமுமே செய்யாது. அதனால தான் கோடை காலங்களில் கூட பனைமரம் மட்டும்தான் பச்சையாக இருக்கும். பனைமரத்தோட வேர்லேயே பார்த்திங்கன்னா 3 அடுக்காக இருக்கும். இப்போ அதனால தான் நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ பனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ கட்சி கொடுத்த அழுத்தத்தினால தான் இப்போ தமிழ்நாடு அரசே சொல்லியிருக்கு, பனைமரத்தை எங்கேயுமே வெட்டாதீங்க, வெட்டுறதுக்கு அனுமதி வாங்கி வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உலகத்தில் வந்து 112 நாடுகளில் கல் வந்து இறக்குறாங்க. அந்த 111 நாடுகளில் அந்த கல் வந்து உணவுப் பொருளாக தான் பயன்படுது. நம்ம நாட்டில் மட்டும்தான் அது வந்து போதைப் பொருளாக அரசு அறிவிச்சிருக்கு. அதனால் இந்த போதைப் பொருள் பட்டியலேருந்து இந்த கல்லை எடுத்துகிட்டு பனை தொழிலாளர்கள் வாழ்வே பாதுகாக்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா இந்த பனை விதை நட்டு இப்போ எத்தனை ஊரில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பனை விதை நட்டதே நாம் தமிழர் கட்சி தான், வேறு எந்த கட்சிக்காரரும் நட்டிருக்க மாட்டாங்க. இந்த பனை இன்றைக்கி நாம் விதைச்சோம்னா இது பலன் தர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். தென்னைமரம் அப்படி இல்லை, நம்ம 1-4 ஆண்டுகள்லேயே அதனுடைய பலனை அனுபவிச்சிடலாம். அதனால் வந்து நம்ம பின்வரும் சந்ததிகள் சிறப்பாக வாழணுங்கிறதுக்காக தான் இந்த பனைமரத்தை நம்ம முன்னோர்கள் நட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி கூட வந்து நாங்கள் வந்து எங்களுக்காக வேண்டியெல்லாம் போராடலை, எங்களுக்காக வேண்டி நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்லாம் சொல்லலை. எதிர்கால சந்ததி வாழணும், அதுக்கு இந்த பூமியே விஷமாக மாற்றி வச்சுருக்காங்க. அதெல்லாம் காப்பாற்றி நாங்கள் இன்றைக்கி போராடி உயிர் நீத்தாவது அந்த இதை காப்பாற்றி வச்சிட்டோம்னா வருங்கால சந்ததியை நம்ம பேர பிள்ளைங்க அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாம் தமிழர் கட்சி செயல்பட்டுருக்குது. அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. புரிஞ்சுக்கங்க, நாம் தமிழர் கட்சியை விட்டால் பூமியை பாதுகாக்க, இயற்கையை பாதுகாக்க வேறு எந்த கட்சியுமே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்து வர்ற தேர்தலில் வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை ஜெயிக்க வைங்க. நாடும் நல்லாயிருக்கும், இயற்கையும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லா இருக்கலாம்.